ஹலோ வெல்கம் டு வேதாஸ் கார்னர் இன்னைக்கு நெல்லிக்காய் சாதம் இந்த சைஸில் ஒரு மூணு நெல்லிக்காய் போகிறோம் ஒரு பிளேட் சாதம் கலக்கறதுக்கு துருவல்லையே சின்ன துருவெல்லாம் இருக்கும் ரெண்டு சைஸ் இருக்கும் இல்லையா அந்த பொடி துருவல்ல துருவி வச்சுக்கலாம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் சீசன் இல்லாதப்ப கூட நம்ம நீர் நெல்லிக்காய் செஞ்சு வச்சிருப்போம் இல்லையா ஃப்ரிட்ஜில் அதுலேருந்து மூணு எடுத்து கூட இந்த மாதிரி சாதம் அப்பப்போ கலந்துக்கலாம் துருவி வச்சுட்டோம் மூணே மூணு நெல்லிக்காய் இன்றைக்கி ஒரு ஒரு பிளேட் சாதம் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடாயில் அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துப்போம் இந்த ஊறுகாய் இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் கடுகு போடுறோம் கடுகு பொரிஞ்ச உடனே நிலக்கடலையும் கடலை பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட போகிறோம் அங்கங்கே நிலக்கடலை கடிபட்டப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நெல்லிக்காயில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது விட்டமின் சி இருக்குதுன்னு எல்லாேருக்குமே தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அதில் பாஸ்பரஸ் கால்சியம் நிறையா இருக்குது உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இது கொடுக்கறது சளி பிடிச்சிக்காமல் பார்க்கலாம் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஊசி மிளகா நல்ல வச்ச மிளகாயும் வத்த மிளகாயும் கலந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஊசி மிளகா நல்ல காரம் இருக்கும்னு அதை எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு வெறும் வானிலையில் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் எப்போ இந்த மாதிரி ஊறுகாயோ இந்த மாதிரி சாதம் பண்ணுறப்போ அதில் கொஞ்சம் போட்டால் ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் வெந்தயம் வெந்தயப்பொடி கொஞ்சம் செவந்துருது இந்த கடலையும் கடலை பருப்பும் இந்த நேரத்தில் இந்த பச்சை மிளகா வத்த மிளகா கருகப்பில சேர்த்துருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துன்றோம் இப்போ நெல்லிக்காய் சாதம் எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு அவ்வளவுதான் இந்த நெல்லிக்காயை போட்டுட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கலக்க வேண்டிதான் அதுவே அதிகம் இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தையும் அந்த வறுத்து பொடி பண்ணினா வெந்தய பொடியும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கம கமன்னு வாசனையான நெல்லிக்காய் சாதம் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஊறுகாய் மட்டும்தான் இல்லை இந்த மாதிரி மாறுதலாக சாதம் பண்ணி சாப்பிட்றப்போ வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அவ்வளோதான் சாதத்தை கலந்துட்டோம்னாக்க அப்பளம் இல்லை இதான கூட்டு அதோட சேர்த்து சாப்பிட்டோம்னாக்க சூப்பரா இருக்கும் இந்த நெல்லிக்காய் சாதம் பத்தின உங்களோட கமெண்ட்ஸை நம்ம சேனல போஸ்ட் பண்ணுங்க இது என்ன சாதம்னு கேட்டிருந்தோம் நெல்லிக்காய் சாதம் நிறைய பேர் பதில் சொல்லிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி உங்களுக்குலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேதாஸ் கார்னர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க